ஒரு நாடோ மனுஷனோ ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக நல்லா இருக்கவே மாட்டான். Four Iranian security forces killed near Pakistani border. அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி, இப்போ பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை அது எதுவுமே சின்ன பிரச்சனை கிடையாது, ரொம்ப பெரிய பிரச்சனை. சொல்லப்போனால் நாளடைவில் பாகிஸ்தானே துண்டு துண்டு துண்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்பி போன சீனா இல்லை சீனாவை நம்பி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இரண்டும் வெறித்தனமாக மாற்றி மாற்றி அடித்து கொள்ள போகிறாங்க. காரணம் என்னென்னா அவ்வளோ பில்லியன் டாலர் அப்படிங்கிறத பாகிஸ்தானை நம்பியும் ஆப்கானிஸ்தானை நம்பியும் சீனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் நடக்குது பாகிஸ்தானுக்குள்ளே? இந்தியாவை அழிக்க நினைத்த நாடுகள் என்ன செஞ்சிட்ருக்காங்க? அங்கே ரா ஏதாவது செய்கிறாங்களா, இல்லை நாம் நம்முடைய அந்த பிரார்த்தனை அவங்களுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துதா, இல்லை இயற்கையா அப்படி செய்தா? போடா ஆண்டவனே நம்ம பக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அக்டோபர் 2022 சீனா மற்றும் பாகிஸ்தான் ஜேசிசி அப்படிங்கிற மீட்டிங்கை கூப்பிடுறாங்க. அது என்னென்னா ஜாயிண்ட் கோஆப்ரேஷன் கமிட்டி. அது சீனா பாகிஸ்தானுடைய 11வது மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாயிண்ட் கோஆப்ரேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக சிபக்கை நம்ம என்ன செய்ய போகிறோம், சிபக் வழியாக என்னென்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் முன்னாள் அரசாங்கம். ஏன்னா இந்த கமிட்டி நான் அக்டோபரில் கூடுதுன்னு சொன்னேன், ஏப்ரலில் தான் இம்ரான்கான் அவர்களுடைய ஆட்சி கவிழுது, புதிய தலைவர் அப்படிங்கிறவங்க புதிய பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க வராங்க. ஸோ பழைய பிரைம் மினிஸ்டர் கூட பேசின அந்த ஜேசிசி அப்படிங்கிறது புதிய பிரைம் மினிஸ்டர் கூட பேசும்போது பல பிரச்சனைகளுக்கு உட்படுது. இப்படி பாகிஸ்தான் சீனாவுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடக்குது. அக்டோபரில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சீனா பாகிஸ்தான், அடுத்ததாக சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் நேராக எங்கே போய் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் கூப்பிட்றாங்க. நேராக ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் சின்ன பல பேச்சுக்கள் எல்லாமே வருது. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சிபக் அப்படிங்கிறத நம்ம எங்கே வர எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்ப்பா, ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், எல்லோரும் ஜாலியாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாலிபான்கள் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்கிறாங்க. ஆனால் சீனா அந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, ஒரு சின்ன புள்ளி. நீ என்ன செய்யணும்னா என்னுடைய பிரஜைகளுக்கு சீனாலேருந்து யாராவது இங்கே வேலை செய்ய வந்தாங்க, சீனாவுடைய ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு நீ செக்யூரிட்டி கொடுக்கணும் தாலிபன். ஏன்னா ஐஎஸ்ஐஎஸ் இருக்காங்க, வேறு எது இல்லாமல் நெட்ஒர்க் இருக்குது, அவங்க கிட்டந்தெல்லாம் நீ எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலிபன்கள் சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் ஏய் முடியும் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, நீ பணத்தை மட்டும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியுது. அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பார்டர்லேருந்து சில பல குண்டுகள் அப்படிங்கிறது நேராக பாகிஸ்தானில் போய் விழுகுது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் 3 பேர் கொல்லப்படுறாங்க. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய மீடியா அலறதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2022 மறுபடி அங்கே காபூலுக்குள்ளேயே ஒரு பெரிய ஹோட்டலில் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடக்குது. அந்த ஹோட்டலில் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம் காபூலில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் சீனர்கள் நிறைய பேர் தங்கி போகக்கூடிய அந்த ஹோட்டல் திடீர்னு தாக்குதல் நடக்குது. 5க்கும் அதிகமான சீனர்கள் அதில் பாதிக்கப்படுறாங்க. சீனாவினுடைய பத்திரிகை சீனாவினுடைய ஊடகம் அலறுது. ஜி ஜிங்பிங் அவர்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி கால் எல்லாமே போகுது. ஏன்னா செப்டம்பர் மாதம்தான் ரஷ்யாவினுடைய தூதரக அதிகாரிகள் 2 பேர் கொல்லப்பட்டாங்க. அதே செப்டம்பர் தான் பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரிகள் 2 பேர் அடித்து ஓட விட்டாங்க. ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்குப்பா, அதனால் என்ன செஞ்சிடலாம், ஆப்கானிஸ்தானுடைய அந்த ப்ராஜெக்டை கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சீனா. ஆனால் சீனா செஞ்சிருக்கிற அந்த பாவம் சும்மா அவங்கள விடாதே. பாகிஸ்தான் நமக்கு எதிராக செய்த தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு கேன்சர் அவங்க நாட்டையே அரிச்சிட்டு இருந்தது அப்படிங்கிறத பாகிஸ்தானும் அப்போதான் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் பாகிஸ்தான்லேயும் மிகப்பெரிய தாக்குதல் எல்லாமே நடத்த திட்டம் போடுறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நாம ஏண்டா அங்கே போயிட்டு, தெஹ்ரிக்கி தாலிபான்கள் இருக்காங்க, ஹக்கானி குரூப் இருக்குது, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்குது, அவங்கெல்லாம் அங்கே என்னெல்லாமோ செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் ஆப்கானிஸ்தானை குத்தகைக்கு எடுக்க மீதம் இருக்கும் பார்ட்டிஸ் எல்லாம் பாகிஸ்தானை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. சரி, இந்த சீபக்கில் எதுக்கு ஆப்கானிஸ்தான் வேணும், இதுதான் ஒரே கேள்வி. ஏன்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படின்னு சொல்லும்போது சீனாவும் பாகிஸ்தான் மட்டும் போதாதா, எதுக்கு அங்கே ஆப்கானிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. வேறு எதுவுமே இல்லைங்க, பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, நிறைய விதமான இயற்கை வளம் இருக்குது. மைனிங் அப்படிங்கிறத செஞ்சு செஞ்சு பல கோடி ரூபாய் சீனாவினுடைய நிறுவனம் அங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீனா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து மறுபடியும் மைனிங் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மைன் பண்ணணும். அப்படி மைன் பண்ணணும்னா அங்கே ஒரு வழித்தடத்தை அமைக்கணும். அந்த வழித்தடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரயில்வே ட்ராக் இருக்கணும், ரோடு இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். இதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த பகுதி தான் கைபர் பாக்தங்குவா அப்படிங்கிறது.
இந்த கைபர் பாக்டோன்கோ அப்படிங்கிற போது வசிரிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த வசிரிஸ்தான் அப்படின்னு சொல்லும் போதே சவுத் இருக்கு, நார்த் இருக்கு. இந்த சவுத் மற்றும் நார்த் வசிரிஸ்தான் வழியாகத்தான், அதாவது இந்த கைபர் அப்படிங்கிற இந்த இடம் வழியாகத்தான் ரயில்வே மற்றும் ரோடு எல்லாமே போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் நேராக ஆப்கானிஸ்தான்லேருந்து மினரல்ஸை மைன் பண்ணி இந்த வழியாக கொண்டு வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து பாகிஸ்தான்லேருந்து நேராக சீனாவுக்குள்ளே போகும். இதுதான் அவங்களுடைய வழித்தடம். இந்த வழித்தடத்தில் தான் இப்போ பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. முதல் பிரச்சனை, தெஹ்ரிகி தாலிபன்கள் பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவில் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் அடிக்கிறது இந்த காரணத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லி தெஹ்ரிகி தாலிபன்கள் அடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வசிரிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல நேற்றையும் முந்தைய தினம் மட்டும் ஒரு 6 அதிகமான பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு யாருப்பா காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஹக்கானி குரூப் அங்கேருந்து கை தூக்குறாங்க. நாங்கள் தான், எங்களுக்கு வேறு வழி கிடையாது, பாகிஸ்தான் எங்களை இப்படி வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஹக்கானி குரூப் அடிக்கிறாங்க. அடிக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க வீடியோ ஃபுட்டேஜை வெளியில் விடுறாங்க. எந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ், நாங்கள் எப்படிலாம் அடிக்கிறோம், எந்த மாதிரியான ட்ரக் எங்ககிட்ட இருக்குது, நிறைய ஆயுதங்கள்லாம் குவிச்சு வச்சுருக்காங்க. எங்கேருந்து வாங்கின ஆயுதம், பாகிஸ்தான் இந்தியாவை அடிக்க கொடுத்த ஆயுதங்களை இப்போ பாகிஸ்தானே அனுபவிச்சுட்ருக்குன்னு சொல்லலாம். சரிப்பா, அந்த பக்கம் பலுச்சிஸ்தான் சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி சீனா பாகிஸ்தான்கிட்ட கேட்க, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி புடனிலேயே போட்டு 2 கொடுத்து பாகிஸ்தான் ஆர்மியை திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. ஏண்டா, எங்கள் ஊருக்குள்ளே வந்து எங்கள் ஒரு மினரல்ஸ் எல்லாம் நீ எடுத்துகிட்டு போவ, அதுக்கு சீனாவுக்கு நீ விற்ப, நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய தாக்குதலை நடத்துகிறாங்க. சரிப்பா, நேற்று ஃபுல்லாக ட்விட்டர் எடுத்து பார்க்கும்போது பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடம் பேர் ரொம்ப ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது வேற எங்கேயுமே இல்லை, அதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்கான். ஏன்னா தீவிரவாதம் இங்கே வளர்ந்துட்டு இருக்குப்பா, கவுண்டர் டெரரிசம் ஃபண்ட் அப்படிங்கிறத நான் உனக்கு கூடுதலாக தரேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, சீனா சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, பாகிஸ்தான்கிட்ட சொல்கிறாங்க. அடே, சீனா கவுண்டர் டெரரிசத்துக்கான ஆஃபீஸே இப்போ டெரரிஸ்ட் கையில் தான்டா இருக்குது அப்படிங்கிற நியூஸை பாகிஸ்தான் பிறகு தான் சொல்கிறாங்க. கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க, அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பானு டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த பானு டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற அந்த பண்ணுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பானு பண்ணு எதுனாலும் வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு 25 பேரை கைது பண்ணுறாங்க. ஏன்னா சீனா பெரிய அளவு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க, எவனையாவது கைது பண்ணி வேணா தீவிரவாதின்னு சொல்லுடா, ஏ யாரை கைது பண்ணாலும் அங்கே தீவிரவாதி ஆயாயா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு 25 பேரை கைது பண்ணி அந்த கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட் சிடிடி அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரப்படக்கூடிய எல்லா நபர்களுமே தீவிரவாதிகள், பாகிஸ்தானால் வளர்த்து விடப்பட்ட இல்லை பாகிஸ்தானால் நேர்ந்து விடப்பட்ட தீவிரவாதிகள். இவங்க இந்த கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும்போது நிறைய ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது, செமையாக இருக்கடா அப்படின்னு சொல்லி இந்த 25 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு ஆயுதங்களை அடிச்சு ஹோஸ்டேஜ் பண்ணிட்டாங்க. நீ என்னையே பிடிக்க வந்தியா, நான் உன்னையே பிடிக்க வந்தேனான்னு கேட்டுட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது அங்கேருந்து சீனா கவுண்டர் டெரரிசத்துக்கு ஃபண்ட் அனுப்பியிருக்கேன்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ட்விட்டர் ட்ரெண்ட் அடிக்குது. அடே, கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சாம்ப்பா அப்படின்னு சொன்னனே 15 வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. டெரரிஸ்ட்டை பிடிக்க முடிஞ்சா, இல்லை. 20 வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. டெரரிஸ்ட்டை பிடிக்க முடிஞ்சா, இல்லை. சரிப்பா, பிரச்சனை 12, 13, 18, இன்றைக்கி 20 தேதி வரை ஆயிடுச்சு, 20 டிசம்பர் 2022. இன்றைக்கி காலையில் நான் செய்தி ஊடகத்தை எடுத்து பார்க்குறேன், இன்றைக்கும் இதே மாதிரி யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இறங்கி அடிச்சிட்ருக்காங்க. ராக்கெட் லாஞ்சஸ் எல்லாம் போகுது, உசு உசு உசுனி. இங்கேருந்து ராக்கெட் அப்படியே பாகிஸ்தானுடைய காவல்துறை அதிகாரிலாம் இருப்பாங்கள்ல அங்கே போய் விழுகுது. நாங்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு ஓரமாக ஒரு மெசேஜ் அனுப்ப, அதுக்கு முன்னாடி அடுத்த 2 இன்னும் 2 இடங்களில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் நஞ்ச பேச்சாயா பேச்சுன நீ, இந்தியா எங்களுக்கு பெரிய ஏன்னா. அதில் விட இன்னொரு காமெடி என்னென்னா, பாகிஸ்தானுடைய ஒரு மினிஸ்டர் சொல்கிறாங்க, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி. அடே, அந்த தீவிரவாதிகள்ட்டேருந்து கொஞ்சம் பார்த்து வைங்கயா, தூக்கிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்முடைய அந்த ஒரு மனக்குமரல். ஸோ ஒரு நாடு அழிக்கணும்னு சொல்லி பாகிஸ்தான் இந்தியாவை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா யார் வம்புக்கும் போகிறது கிடையாது. நான் பாகிஸ்தான் மக்களை குறை சொல்லலை, அந்த பாகிஸ்தானை ஆண்ட ஆட்சியாளர்கள் அவங்க உருவாக்கிய தீவிரவாதம், அதுவும் அமெரிக்கா கூட சேர்ந்து அவங்க விளையாண்ட விளையாட்டு. அமெரிக்கா தான் தீவிரவாதத்தை வளர்த்ததற்கு கேஷ் கொடுத்தாங்க. இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, வாஷிங்டன் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 20 நீங்கள் ட்விட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானும் இந்தியாவும் எங்களுக்கு 2 கண்கள் மாதிரி. ஒன்று குளோபல் ஸ்ட்ராட்டஜிக்காக நாங்கள் இந்தியாவை எங்களுடைய உறவாக வைத்திருக்கிறோம், இன்னொன்று ஒன்று டீப் ஸ்ட்ராட்டஜி. யார், பாகிஸ்தான். ஆமாம், டீப் ஸ்ட்ராட்டஜி தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சொல்கிற அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு நாடு அழிக்கணும்னா அடியாள் தேவை, டீப்பான, வேறு யார்ட்டையும் அந்த உண்மையை சொல்லிடக்கூடாது. பணம் கொடுத்தா எதை வேணாலும் செஞ்சு கடித்து குதிரக்கூடிய ஒரு நாயாக பாகிஸ்தானை பயன்படுத்துகிறது அமெரிக்கா. அது தெரியாமல் இப்போ பாகிஸ்தான் அதை வளர்த்து விட்டு வேறு வழியே இல்லாமல் இப்போ அடி வாங்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் அடி கிடைக்குதுன்னே தெரியல. நான் சொன்னேன்ல, தெஹ்ரிகி தாலிபன்கள் அடிக்கிறாங்க, ஹக்கானி குரூப் அடிக்கிறாங்க, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அடிக்கிறாங்க, இந்த பக்கம் ISIS அடிக்கிறாங்க, தாலிபன்கள் அடிக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தா 3 இடத்துல சீனா அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த நினைத்தது. ஒன்று இலங்கை, இன்னொன்று பாகிஸ்தான், அடுத்ததாக ஆப்கானிஸ்தான், இன்னொரு 4வது நாடாக மியான்மரை கூட வச்சுக்கோங்க.
மியான்மரில் நிம்மதி இருக்கா? சுத்தமாக கிடையாதுங்க. எதிர்கட்சி இருக்கா? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏ அந்த ஆளும் கட்சி, அதாவது ராணுவத்துக்கு எதிராக ஆளும், அங்கே ராணுவ ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு. அந்த ராணுவத்துக்கு எதிராக யாராவது கூட்டத்தை போட்டாங்கன்னா நேராக விமானப்படையை கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் குண்டை தூக்கி போட்டுட்டுறான். மியான்மர் அரசாங்கமே இல்லாட்டி அந்த ராணுவமே அதை செய்யுது. இலங்கையில் இல்லை. பாகிஸ்தானில் நிம்மதி இருக்கா? இல்லை. ஆப்கானிஸ்தானில் சுத்தமாக இல்லையா? இந்தியாவை குறை சொல்லக்கூடிய நபர்கள், சில நபர்கள், ஏ இந்தியா தோத்துருண்டா, சீனா கூட யுத்தத்துக்கு வந்துச்சுன்னா எந்த காலத்தில்டா இருக்க? யுத்தத்தில் இராணுவம் அப்படின்னு சொல்கிறது சும்மா வெப்பன்ஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுக்கு பின்னாடி நேரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி பல உழைப்புகள் இருக்குது, திட்டமிடுதல் இருக்குது, அந்த திட்டமிடுதலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது இருக்குது, அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை விட நெஞ்சுரம் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு இராணுவத்தால் வெற்றி பெற முடியும். சீனாட்ட இராணுவம் நம்மளோட கூடுதலாக இருக்குது, இராணுவத்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்றைக்கோ உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் ரஷ்யா ஜெயிச்சிருப்பாங்க. உக்ரைனுக்கு 40 நாடுகள் படப்படன்னு ஆயுதங்களை கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இன்றளவும் இந்த யுத்தம் நீண்டு கொண்டே போகுது. சரிப்பா, வியட்நாம் யுத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வியட்நாம் ஒரு குட்டி நாடு, அமெரிக்கா ஒரு பெரிய நாடு. தோத்துருச்சே அமெரிக்கா, இராணுவம் கூடுதலாக இருந்துச்சே, பலம் ரொம்ப கூடுதலாக இருந்துச்சே. வடகொரியா ஒரு குட்டி நாடு, அமெரிக்கா பெரிய நாடு, இன்றைக்கும் வடகொரியாவை எதுவுமே செய்ய முடியலையே. காரணம் இருக்குது, நாடு தேசப்பற்று அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கூடுதலாக இருக்குது, அவ்வளோதான். தேசப்பற்று இல்லாத சில பன்றிகளுடைய பிதட்டல்களுக்கு இங்கே எதுவுமே பதில் சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் கவனிக்கும்போது இந்தியா அமைதியாக தான் இருக்குது, இந்தியா நல்லா தான் இருக்குது, இந்தியா உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது, அதை யாராலையும் மறுக்க முடியாது, அதுதான் உண்மை. பாகிஸ்தான், சீனா, சீனாவில் கொரோனா வைரஸ் ஏதாவது செய்தி தெரியுமா? அதே இது இந்தியாவில் இப்போ ஒரு 1000 பேருக்கு கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துரோகிகளும் எந்திரிச்சு வருவாங்க. இந்திய அரசாங்கம் என்ன செய்து தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் உண்மையும் பேசி பழகுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொளி தேசப்பற்று மிக்கவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும், தேசத்தை பற்றி தெரியாத நபர்களுக்கு சில பல செருப்படிகளாகவும் இருந்திருக்கும். எல்லோரும் உங்களுடைய சப்போர்ட்டை தந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.